அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/11/2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:19 வரை திருவாதிரை நட்சத்திரம். அன்பர்களே, லக்னாதிபதி லக்னத்துக்கு உடையவன். அவன் ஒவ்வொருடைய நட்சத்திரம் ஏறினால் ஒவ்வொரு பலன்களை செய்கிறான். நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? லக்னாதிபதியை மட்டுமே வைத்து பலன் சொல்ல முடியாது, கூடாது. அவன் ஏறிய நட்சத்திரம் பார்க்கப்பட வேண்டும். இதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு பாவத்தின் பலனை அறிய இந்த இரண்டு மட்டும் போதுமா? போதாது, இன்னும் சில தேவைகள் இருக்கின்றன. லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் ஏறினான் பார்க்கப்பட வேண்டும். அந்த லக்னாதிபதி எந்த இடத்தில் அமர்ந்து இருக்கின்றான் இதையும் பார்க்க வேண்டும். அவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி எந்த இடத்திற்கு உடையவன் தெரிந்துவிடும். அவன் எங்கே அமர்ந்திருக்கிறான் அதையும் பார்க்க வேண்டும். இந்த லக்னாதிபதியை யார் பார்க்கிறார்கள் அந்த பார்வை, இதையும் பார்க்க வேண்டும். நடப்பு திசை என்ன அதையும் பார்க்க வேண்டும். இப்படி எல்லாவற்றையும் பார்த்துதான் பலன் சொல்ல வேண்டும். படிப்படியாக செல்லுகின்றோம். அதில் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், லக்னாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ, எந்த ஆதிபத்தியம் பெற்றானோ அந்த பலனை பார்க்கிறோம். உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதி 7 உடையவன் நட்சத்திரம் ஏறினாள். 7 இடம் என்பது என்ன? கலத்திரஸ்தானம். ஒரு பெண்ணுக்கு கணவனை சொல்ல, ஒரு ஆணுக்கு மனைவியை சொல்ல இந்த இடம் மிக முக்கியம். அத்துடன் தொழிலில் உங்களுக்கு இணையும் பார்ட்னர்ஸ், கூட்டாளிகள், அவர்களை பற்றி அறிந்து கொள்ளவும். உறவுகள், அதாவது வேலை செய்யும் இடம், வெளியிடம், நண்பர்கள், இதையும் சொல்லும். உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு இந்த 7 இடம் முக்கியம். 7 இடமும் முக்கியம். லக்னாதிபதி இந்த 7 கூடையவன் நட்சத்திரம் பெற்று இருக்கிறான். இதற்கு மட்டும் என்ன பலன்? அவன் எந்த இடத்தில் அமர்ந்தான், யாருடைய பார்வையை பெற்றான் என்பதையெல்லாம் வரும் நாட்களில் பார்க்க இருக்கிறோம். படிப்படியாக பார்த்து கொண்டு வந்தால்தான் மனதில் தங்கும் உங்களுக்கு. எனவே முதல் இதை பார்ப்போம். 7 கூடையவன் நட்சத்திரம் பெற்று இருந்தான் எப்படி இருக்கும்? அவனுக்கு உறவுகள் அதிகம், ஜனவசியம் உண்டு, உண்மையான பாசத்தை செலுத்துவான் அல்லது செலுத்துவாள். இது போன்ற ஒரு நட்பு, இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏனென்றால் உள்ளன்போடு ஒருவர் பழகுகிறார் என்று சொன்னால் அது தெய்வீகம் இருக்கும் இடமாகத்தான் இருக்கும். இன்னொரு பலன் உண்டு. நீங்கள் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் உதவுவதற்கு பல தோள்கள் வரும், உண்மையான உள்ளத்தோடு. மொத்தத்தில் லக்னாதிபதி 7 குடையவன் நட்சத்திரம் பெற்றால் கோடீஸ்வரன். எந்த வகையில் கோடீஸ்வரன்? பணம் பெற்றா? இல்லை, நல் மனங்களை பெற்று. நண்பர்கள், நல்ல மனைவி, நல்ல கணவன், இதை போன்ற அம்சங்களை கொடுத்து அந்த வகையில் அவனை கோடீஸ்வரனாக, அவளை கோடீஸ்வரியாக ஆக்கும். அன்பர்களே, இந்த 7 இடம் என்பது உறவை சொல்லக்கூடியது. லக்னாதிபதி இந்த 7 குடைய நட்சத்திரம் பெற்றால் இவைகளெல்லாம் அமைவதற்கு, இவைகளெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பிய ஒருவருக்கு நல்லது நடப்பதற்காக ஒரு நல்ல ஒரு முயற்சியை இன்று நீங்கள் செய்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. அது நண்பனாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அல்லது மனைவியாக, கணவனாக, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். விருப்பப்பட்ட ஒருவருக்கு இன்றைய தினம் உங்களால் ஒரு நன்மை நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இது நாள் வரை நீங்கள் ஆற்றிய பணியில் நிலையான ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருந்தது. இன்றைய தினம் பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய பேச்சை பேசி அந்த தொந்தரவை நீங்கள் கலைத்து விடுவீர்கள், அழித்து விடுவீர்கள். இனி அந்த தொந்தரவு இல்லை. மிதுன ராசி அன்பர்களே, கற்றோரும் பெரியோரும் ஏற்று பாராட்டும் ஒரு செயலை இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். இந்த நாள் ஒரு புகழ் உங்களை சேரும் நாளாக காட்டுகிறது. கடகராசி அன்பர்களே, நாளைய நன்மையை கருத்தில் கொண்டு அந்த நன்மை நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு புது அணுகுமுறையை கையாண்டு வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. வெற்றி மட்டும் அல்ல, ஒரு புது கல்வியையும் இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, வீட்டிலே உள்ள பெரியவர்கள் மிகவும் விரும்புகின்ற ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் கஷ்டப்பட்டு சாதித்து கொடுப்பீர்கள். அவர்கள் மனம் மகிழும் இன்று உங்களால். கன்னிராசி அன்பர்களே, புது புது விஷயங்களை கையாண்டு புது புது யோசனைகளை சொல்லி ஒரு காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். பரபரப்பு மிகுந்த நாள்தான் இந்த நாள், ஆனால் லாபத்தை அள்ளி கொடுக்கும் நாளாகவும் காட்டுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, மிகவும் உறுதியுடன் விடாப்பிடியாக நின்று உங்களது எண்ணத்தை, உங்களது லட்சியத்தை நீங்கள் சாதித்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது. இந்த அளவுக்கு இவர் உறுதியாக நிற்பார் என்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள், ஆனால் நீங்கள் நிற்பீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த புது வழியை கையாண்டால் நிறைய லாபம் கிடைக்குமே என்று நம்பி ஈடுபட்டு லாபத்திற்கு பதில் நஷ்டத்தை அனுபவிப்பதாக காட்டுகிறது. கூடுதல் கவனம் இன்று உங்களுக்கு தேவை. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சி இருக்கிறது இன்று உங்களிடம், முயற்சி இருக்கிறது, பெரியவர்களின் ஆதரவும் இருக்கிறது. இந்த இரண்டும் இணைந்து நடத்தப்போகும் நல்லது என்ன, ஒரு மங்கள காரியத்தை நடத்தி வைப்பது. மொத்தத்தில் ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் நடத்தி முடிக்க உங்களிடம் முயற்சியும் இருக்கிறது, பெரியவர்களின் ஆதரவும் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே,
எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி கொண்ட நீங்கள் ஆற்றிக்கொண்டிருக்கும் பணியில் உங்களை அறியாமலேயே ஒரு கஷ்டம் பின்தொடர்ந்து வந்தது எதேச்சையாக இன்று கண்டீர்கள். உடனடியாக நீக்கும் முயற்சியில் ஈடுபட்டீர்கள், அதில் வெற்றியும் பெற்றீர்கள். திடீரென தோன்றிய ஒரு கஷ்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக அகற்றும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எந்த காரியம் நடந்தால் நல்லதோ, எது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அந்த காரியத்தை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, எதிர்பாரா சம்பவங்கள் சற்றே உங்கள் மனதை காயப்படுத்தும் சம்பவங்கள் இவையெல்லாம் நடந்து உங்கள் உறவுகளில் ஒரு சுணக்கத்தை சற்று மனக்கசப்பை ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது. எனவே உங்களது கணிப்பிலும் செயல்பாட்டிலும் கவனம் தேவை.